بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாவின் பேரருளால் நாம் இதற்கு முன்னர் அரபி சொற்களை தமிழ் சொல்லுக்கு ஏற்ப எப்படி எழுதுவது, எப்படி படிப்பது என்பதை பற்றி சின்ன சின்ன வார்த்தைகள், குறுகிய சொற்களை கொண்டு நாம் அமைத்து காட்டினோம். இப்பொழுது கொஞ்சம் விரிவான பெரிய வார்த்தைகளை எப்படி அரபியிலும் தமிழிலும் எழுதுவோம் அது என்பதை பார்த்துவிட்டு, இது நமக்கு எந்த வகையில் பயன் தரும் என்பதை நாம் நினைப்போமேயானால், நாம் கூறுவோமேயானால், குரானை ஓதுவதற்கும் அரபியை படிப்பதற்கும் இது ஒரு வகையில் உதவி செய்யும் என்பதை மனதில் இருந்து கொள்ளுங்கள். இன்னும் இதை ஒரு பெரிய வார்த்தையாக, பெரிய சொற்களாக, ஒரு கடிதமாகவும் நாம் எழுதலாம். அதனை நாம் அடுத்தடுத்த பாடங்களில் சொல்வோம். இப்பொழுது பெரிய வார்த்தைகள் எப்படி தமிழிலும் அரபியிலும் வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, உலகமயமாக்கல் அன்பை விதை. உலக மயமாக்கல் அன்பை விதை. ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன வார்த்தை வருங்கிறது அப்படியே நம்ம போட்டோம். உ ல க ம ய மா எக் க இல். உலகமயமாக்கல் அரபியில் கொண்டு வர்றது தனித்தனி எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது ஒன்று உ ல க உலக ம ய மய மா கல் உலகமயமாக்கல் முடிஞ்சதா? அன்பை விதை, அன்பை விதை. ஆ இன்பை, ஆ இன்பை வி தை விதை. அரபியில் எப்படி கொண்டு வரணும்? அன்பை விதை, அன்பை விதை. அப்போ ஒரு பெரிய வார்த்தையும் ஒரு சின்ன வார்த்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம் சொல் வாக்கியத்தையும். அடுத்ததா, கல்யாண மாலைக்கு நீ வருவாயா? கல்யாண மாலைக்கு நீ வருவாயா? இங்கே நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது குறிப்பிட்ட இக்கு கா, இக்கு கா வரும் பொழுது அதில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இரண்டில் ஒன்று, இரண்டு கா போடுவதற்கு அவசியமில்லை, ஒரே காவாக போட்டு அதனை நாம் குறிப்படுத்தியிருக்கிறோம், முக்கியப்படுத்தியிருக்கிறோம், அதை நோட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி எழுத்துக்கள் வரும்போது சத்தை கொண்டு நம்ம ஒரே எழுத்தாக மாற்றலாம் என்பதை பார்க்கிறோம். அதே போல் கல்யாண மாலைக்கு, அதே தான் ரெண்டு கா இருக்குதுல, ரெண்டு காவையும் சேர்த்து ஒன்றாக மாற்றணுங்கிறதுக்கு நம்ம இதை ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். க இல் யா ந கல்யாண மா லை இக் கு கல்யாண மாலைக்கு நீ வ ரு வா யா. கல்யாண மாலைக்கு நீ வருவாயாங்கிற தமிழ் வார்த்தைக்கு அரபி என்னென்ன அரபியில் என்னென்ன எழுத்துக்கள் வருங்கிறது எழுதியாச்சு. இது எல்லாம் தனித்தனியாக எழுதுனது நம்ம ஒன்றை மாற்றுறோம். உதாரணமாக கல்யாண மாலைக்கு, இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தாலும் சத்தை கொண்டு வந்துடும், மாலைக்கு நீ வருவாயா. இப்போ இரண்டு வார்த்தைகள், நீள நீளமான வார்த்தைகளை அரபியில். மூணாவது என்ன பார்க்குறோம்? விறகு முறியலாம் உறவு முறியலாமா. ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக விறகு முறியலாம் உறவு முறியலாமா. அதற்கு என்ன எழுத்துக்களை போட்டோம்? வி ர கு மு ரி ய லா முறியலாம் விறகு முறியலாம் உறவு ஊரவு உறவு முறியலாமா முறியலாமா. அப்படியே சேர்த்து எழுதும் பொழுது விறகு முறியலாம் உறவு முறியலாமா. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன எழுத்து இருக்குது தமிழ் அரபியில் பார்த்துக்கிட்டு அதை சேர்த்து எழுதும்போது இப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்து இதுதான் ஈஸியாக ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வேறொரு வழி. அதே போல் வருமுன்னர் காக்க விழித்திரு, வரு முன் நர் காக்க விழித்திரு. இங்கேயும் அதை தான் செஞ்சுருக்கணும். இந்த வார்த்தையில், இந்த நீளமான வார்த்தையில் மூன்று இடங்களில் சத்து வர மாதிரி நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்த்தோம். இன்ன இக்க இத்தி மூன்று எழுத்துக்கள்லையும் சத்து வரணும் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம். வரு முன்னர் காக்க விழித்திரு எப்படி வரும்? வரு முன் சத்து வந்துருச்சு, வருமுன்னர் வருமுன்னர் காக்க விழித்திரு. இந்த குறிப்பை நம்ம செஞ்சுருக்கோம், அதை இங்கே கொடுத்துருக்கோம். வரு முன்னர் சத்து, காக்க சத்து, விழித்திரு சத்து, புரிஞ்சுங்களா? அடுத்தது சமரசம் தான் சம்சார வாழ்வை உறுதியாக்கும். சமரசம் தான் சம்சார வாழ்வை உறுதியாக்கும். இங்கேயும் சத்துடைய எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம், பார்க்கலாம். ச ம ர ச யம் சமரசம் தான், சமரசம் தான் சம்சார வாழ்வை, சம்சார வாழ்வை உறுதி யாக்கும். இங்கேயும் சத்துடைய படத்துக்காக இதை சேர்த்து ஒன்று தரும். எப்படி எழுதலாம்? சமரசம் தான் சேர்த்து எழுதுறோம். சமரசம் தான் சம்சார வாழ்வை உறுதியாக்கும். இந்த இடத்துல சத்து வரதுனால அதாவது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம், புரியுதுங்களா? ஆக ஒரு பெரிய முதல்ல வீடியோவில் நம்ம சொன்னோம், சின்ன வார்த்தைகளை தமிழ் படுத்தி காட்டணும், அது அரபியில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி காட்டணும். அதே அரபி பெரிய பெரிய தமிழ் வாசகங்களை தமிழ் சொற்களை அப்படியே அரபியில் எழுதி உன்னோனுக்கு என்ன வரும் போட்டு அப்புறம் சேர்த்து எழுதும் இப்படி எப்படி வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது புரியலைன்னா, ஏதாவது வேறு ஆலோசனைகள் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னால், இதை விட சிறப்பாக மேன்மைப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஆலோசனை ஏதாவது இருக்குமேனா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.